வணக்கம். புலிகளின் தேசம் செய்திகள் வாசிப்பது நான் மணியரசன். இந்திய அளவிலான செய்திகள். முதலில் இந்தியாவில் தடுப்பூசி தட்டுப்பாடு பெருமளவு குறைந்தது, தேசிய சுகாதார ஆணையம் தகவல். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி கிடைக்காமல் பல்வேறு மாநிலங்களில் தடுப்பூசி தட்டுப்பாடு மிகவும் அதிகமாகவே இருந்தது. இச்சூழலில் தற்பொழுது நிலைமை பெரிதும் மேம்பட்டிருப்பதாக தேசிய சுகாதார ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் அங்கிருந்து வந்த தகவலாவது, கடந்த வாரத்தில் கொரோனா தடுப்பூசி தேவை மற்றும் சப்ளை விகிதம் 11:1 என்ற விதத்தில் இருந்தது. தற்போது இந்த நிலையில் பெரிதளவு மாற்றம் ஏற்பட்டு தடுப்பூசி தேவை மற்றும் சப்ளை விகிதம் 6:5:1 ஆக மேம்பட்டுள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்தவர் உடலில் இருந்து 24 மணி நேரத்திற்கு பிறகு கொரோனா பரவ வாய்ப்பில்லை, எய்ம்ஸ் மருத்துவமனை ஆய்வில் தகவல். இறந்தவர் உடலில் இருந்து 24 மணி நேரத்துக்கு பிறகு கொரோனா பரவ வாய்ப்பில்லை என்று எய்ம்ஸ் மருத்துவமனை நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது குறித்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து வந்த தகவலானது, கடந்த ஓராண்டு காலமாக கொரோனாவால் உயிர் இறந்த 100 உடல்களில் கொரோனா தொற்று இருக்கின்றதா என்பதை மறு ஆய்வு செய்தோ, ஒருவர் இறந்து 24 மணி நேரத்துக்கு பிறகு அவரது உடலில் மூக்கு மற்றும் வாய்க்குடிகளில் கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என்பது ஆய்வின் மூலம் தெரியவந்தது. எனவே ஒருவர் இறந்து 24 மணி நேரம் கழித்து அவரது உடல் மூலம் மற்றவர்களுக்கு கொரோனா பரவ வாய்ப்பு இல்லை என்பது தெளிவாக தெரிய வந்துள்ளது என டாக்டர் கதிர் குப்தா கூறியுள்ளார். நேற்றைய தினம் புத்த பூர்ணிமா விழா, பக்தர்கள் கொண்டாட்டம். நேற்று புத்த பூர்ணிமாவை பக்தர்கள் உற்சாக பெருக்காவுடன் கொண்டாடி வந்தார்கள். புத்த பூர்ணிமா 3 வகைகளில் சிறப்பு மிக்கதாக கூறப்படுகிறது. புத்தர் பிறந்த தினம், புத்தர் ஞானம் பெற்ற தினம், புத்தர் இறையான தினம் என்ற 3 மே மாதத்தில் வரும் பூர்ணிமா நாளில் நடந்ததாக வரலாறு உள்ளது. எனவேதான் புத்த பூர்ணிமா உலகம் முழுவதும் புத்த மதத்தினரால் கொண்டாடப்படுகிறது. புத்த பூர்ணிமா ஆசிய நாடுகளான இந்தியா, இலங்கை, சீனா, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, தைவான், கம்போடியா, திபெத் போன்ற பல நாடுகளில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. லவோஸ் என்ற நாடுகளும் இதில் அடங்கும். இது போன்ற நாடுகளில் மிக அருமையாக இப்பொழுது இருக்கின்ற இந்த கொரோனா சூழலில் அதற்கேற்றாப்போல் சமூக இடைவெளியோடு புத்த மதத்தினரும் புத்தரை வழிபடுகின்ற அனைவரும் சமூக இடைவெளியை பின்பற்றி புத்தரை வணங்கி ஆசி பெற்றனர். தலைமை செயலகத்தில் இருந்து வந்த தகவலானது, கர்ப்பிணி பெண்களுக்கு பணியில் இருந்து விலக்கு, தலைமை செயலாளர் உத்தரவு. தலைமை செயலகத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு பணியில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று தலைமை செயலகத்தில் இருந்து தலைமை செயலாளர் இறையன்பு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து அவர் அனைத்து துறைகளின் செயலாளர்களுக்கு அனுப்பி உள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது, COVID-19 தொற்று அதிகமாக உலகமெங்கிலும் பரவி வருவதால் தலைமை செயலகத்தில் உள்ள அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ளும் துறைகள் மட்டும் செயல்படும் என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மூலம் ஆணையிடப்பட்டுள்ளது. தலைமை செயலகத்தில் உள்ள அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ளும் துறைகளை பொறுத்தவரை ஊரடங்கு காலம் முடியும் வரை துறை செயலாளர்கள் அளவிலேயே பின்வரும் குறிப்புகளை கருத்தில் கொண்டு ஆய்வு செய்து
தகுந்த முடிவு எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அவசியமாக தேவைப்படும் பணியாளர்கள் மட்டும் பணிபுரிய அனுமதித்தல் வேண்டும். புற்றுநோய் உள்ளிட்ட இதய நோய் உள்ள பணியாளர்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோர் பணிக்கு வருவதிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுதல் வேண்டும். நோய் தொற்று தடுப்பதற்கான உரிய முறைகளான வழிமுறைகளை பின்பற்றி நடத்தல் வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். நாம் ஒரு வயதான மூதாட்டி ஒரு பாடல் பாடுவதை கேட்டுள்ளோம். குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்கிறதா என்று. தென்காசி பகுதிகளில் பலத்த மழை, குற்றாலம் அருவிகளில் வெள்ளம் பெருக்கு எடுப்பு. ஆனாலும் அந்த ஒரு பாக்கியம் மக்களுக்கு இல்லை. ஏனென்றால் கொரோனா பரவல், பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான முறையில் வீட்டிலே இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புலிகளின் தேசம் செய்திகள் சார்பாக. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். என்னவென்றால், அதிமுக கொடுத்தது ரூபாய் 100 கோடி, மீனவர்களுக்கு திமுக செய்தது என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். மீனவர்களுக்கு கொரோனா காலத்தில் அதிமுக அரசு 100 கோடி ரூபாய் கொடுத்தது, திமுக ஆட்சி காலத்தில் மீனவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது என முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பதாவது, அம்மாவின் அரசு கொரோனா முதல் அலை ஊரடங்கு காலத்தில் மீனவர்கள் நல வாரியம் மூலம் உறுப்பினராக உள்ள கடல் மற்றும் உள்நாட்டு மீனவர்களுக்கு 3 முறை தலா 1000 ரூபாய் வீதம், மொத்தம் 3000 ரூபாய் அளிக்கப்பட்டது. அதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கி வழங்கப்பட்டது. சொல்வதை செய்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசால் மீனவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சது என இவ்வாறு சாடியுள்ளார் டி ஜெயக்குமார் அவர்கள். மூன்று புதிய வேளாண் சட்டங்களை விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வாபஸ் பெற வேண்டும் மத்திய அரசு, முக ஸ்டாலின் கோரிக்கை. அவர் இது குறித்து வெளியிட்ட அறிக்கையில், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு புதிய 3 வேளாண் சட்டங்களை இயற்றியுள்ளது. இதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து மோடி அமைச்சரவையிலிருந்து பலரும் வெளியேறியுள்ளார்கள். இது போன்ற சம்பவங்கள் இதற்கு மேலும் நடக்கா வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இது சமயம் அவர் இவ்வாறு கடிதம் எழுதியுள்ளார். புதிதாக இயற்றியுள்ள 3 வேளாண் சட்டங்களை மத்திய அரசு என்பது வாபஸ் பெற வேண்டும் என்று அழுத்தம் திட்டமாக கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது சமயம் விவசாயிகள் அறப்போராட்டம், அதாவது வீட்டிலிருந்தே தங்கள் வீட்டுக்கு முன் கருப்பு கொடி காட்டி அறப்போராட்டத்தினை நடத்தி வருகிறார்கள். நன்றி. இலங்கையில் அலுவல் பணிகளில் தமிழை புறக்கணிப்பது கண்டனத்துக்குரியது. சீமான் அவர்கள் தனக்கான கண்டனத்தினை மிகவும் கோபத்துடன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அலுவல் பணிகளிலும் கடவு சிட்டியிலும் தமிழை புறக்கணித்துவிட்டு சீன மொழியை உட்படுத்துவதா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கொடைக்கானல் குக்கால் கிராமத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 4 பேர் பலி. திருக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான குக்கால், போலூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் கடந்த சில தினங்களாக மர்ம காய்ச்சல் என தகவல் வெளியாகிறது. இது குறித்து மேலும் பல தகவல்கள் உள்ளன, அதை நாம் விரிவாக பின்னர் காண்போம். ஹைதராபாத்திலிருந்து விமானத்தில் 60,000 டோஸ் கோவேக்சின் தடுப்பூசிகள் சென்னை வந்தது. சென்னைக்கு 60,000 டோஸ் கோவேக்சின் தடுப்பூசிகள் ஹைதராபாத்திலிருந்து விமானத்தில் சென்னை வந்தது. தமிழக அரசு அதிகாரிகள் தடுப்பூசி பார்சல்களை குளிர்சாதன வாகனத்தில் ஏற்றி சென்னை டிஎம்எஸ் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் 2 அலை
தமிழக அரசின் அதிரடி நடவடிக்கையால் ஓரளவு கட்டுக்குள் வந்துள்ளது. குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெருமளவு குறைந்து வருகிறது என்று தமிழக அரசின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள். இது போன்ற உண்மை செய்திகளை அடிக்கடி தெரிந்து கொள்ள புலிகளின் தேசம் வலையொலியை ஆதரியுங்கள். புலிகளின் தேசம் செய்திகளை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. புலிகளின் தேசம் என்றும் உங்களோடு.